வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2.75 சென்ட் அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய மீடியமான இடத்துல சிம்ப்ளெக்ஸ் மாடல்ல பிளான் பண்ணி பார்க்கிங், லிவிங், தனி பூஜை ரூம், மாடுலர் கிச்சன், ரெண்டு வசதியான பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடு பார்க்க போறோம். இந்த வீட்டுல பிளைவுட்லயே பண்ணிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸ் பாக்கறதுக்கு மாடர்னாவும் அதே சமயத்துல தரமாவும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வீடியோல ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த அழகான வீட்டை தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 26 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 2.75 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃபுளோர்லயே 1100 சதுர அடியில ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு ப்ரௌன், எல்லோ, சாண்டில் இந்த 3 கலர் காம்பினேஷனை பயன்படுத்தி அட்ராக்டிவான ஃப்ரண்ட் டெலிவிஷனை கொடுத்து அதுல கோல்டன் கலர் கிளிட்டரிங் டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. பாக்கறக்கே செம்மழகான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல யூனிக்கான ஸ்டைல்ல யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல மெயின் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பாக்கிறது கவர்டு பார்க்கிங் ஏரியா, அளவு 12.75x15. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வாலுக்கு மேட் ஃபினிஷிங்ல மார்மினேட் லுக்ல செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொருத்தி இருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ரைட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியால ஜனமூலில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். பிரெஞ்சு டோர் டைப்ல செமி கிளாசி பினிஷிங்ல வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்திலேயே செமையான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பாக்குறது வெளிச்சமான லிவிங் ஏரியா, அளவு 10x16. வீடு ஃபுல்லாமே பிரைட்டா இருக்கிற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணி ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் அலை பண்ணிருக்காங்க. இது மல்டிமீடியா டி யூனிட், கலர்ஃபுல்லான லைட் ஒர்க்கை பயன்படுத்தி மாடர்னா வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் கொடுத்திருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே மரத்திலே அமைஞ்சிருக்கு. இங்க நம்ம பாக்குறது இந்த வீட்டோட வசதியான மாடுலர் கிச்சன், அளவு 10x8. கிச்சன்லயும் பெரிய ஜன்னலை கொடுத்து வெளிச்சமான கிச்சனா ரெடி பண்ணி வாலுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரியான சேம் டிசைன்ல கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு, சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. கிச்சன்ல ஸ்டோரேஜ்க்கு வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல உட்டன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேஸ் யூனிட், அது போக வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டா ரெடி பண்ணிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜ்க்கு வால் ஷெல்ஃபியும் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது ஒரு லிவிங் பேசேஜ். இந்த பேசேஜ்ல இருந்து இந்த வீட்டோட பூஜை ரூமுக்கும் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமுக்கும் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல லெஃப்ட் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட தனி பூஜை ரூமோட டோரை பாக்குறோம். பூஜை ரூமோட டோருக்கு அழகான சிஎன்சி கட் டிசைன்ல சூப்பர்பான டபுள் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற பூஜை ரூமோட அளவு 3.5x7. சூப்பரான ஒரு பூஜை டிஸ்பிளே யூனிட்டை இங்க கொடுத்துருக்காங்க. லிவிங் பேசேஜோட ரைட் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்கில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10x17 அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் வெளிச்சத்துக்காக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயே கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான யூட்டிலிட்டி ஸ்பேஸையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். உடன் லுக்லயே பிவிசி டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x6. ஃப்ளோரிங் கேண்டஸ்கி டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன்ல லே பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டிருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம். நார்மல் பெட்ரூமா 10x10 அளவோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரூப் அமைச்சு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டை இந்த பெட்ரூமில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 5x6 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு அழகான அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம், அழகான டைல்ஸ் ஒர்க்கோடையும் தேவையான எல்லா விதமான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோடையும் அமைஞ்சிருக்கு. Thank you.
இங்க நம்ம பாக்குறது பார்க்கிங் ஏரியாவோட லெப்ட் சைட்ல டெரஸ் போறக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல 3x5 அளவுல ஒரு அவுட் சைட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட் சைட் பாத்ரூம்லயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்காக ஒரு வாஷ் ஏரியாவை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க், போர் வாட்டருக்கான டேங்க்னு எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர்ல துடிலூருக்கு பக்கத்துல மணிகாரம்பாளையம்ங்கிற லொகேஷன்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கொடலா சேர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க பையன் என்ன கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.